செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த முகையூர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கனகபுரீஸ்வரர் கோவில் அருகே கிராமணி மக்கள் முன்னேற்ற சங்க மாநில மாநாடு நிறுவனத் தலைவர் கே வி எஸ் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன், தமிழ்நாடு நிலத்தரகர்கள் நலச்சங்க தலைவர் விருகை கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஐஏஎஸ் பயிலும் மாணவருக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார். ஏதோ ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் அவங்க பசங்க போய் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடல? இது ஏன் யாருக்குமே யாருக்குமே இது தெரியலையா? புரியலையா? ஏன்னா சென்னையை அவர் மீட்டெடுக்கலன்னா இன்னைக்கு முதலியார் நாயக்கர் நாயுடு பிள்ளைமால் யார் யாரா இருக்கீங்களோ எப்படி நீங்க சென்னையில வகுப்பீங்க? சென்னையில எப்படி வியாபாரம் செய்வீங்க? சென்னையில எப்படி நீங்க கிராமியர் நலச்சங்கத்தின் சார்பாக முதல் மாநில மாநாடு அறிவா சகோதரர் சரவணனுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பனை தென்னை தொழிலாளர்கள் அதிகமாக தொழில் வாழ்வதற்கு நம்பி வாழ்கின்ற இந்த பகுதி மக்களுக்கு அனைவரும் பனை தொழிலாளர் நலவாரியத்தில் சேர வேண்டும் என்பதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்து விட்டால் அரசு தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற அத்தனை நலத்திட்டத்தையும் பெற்றுத்தரவு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு பனை தொழிலாளர் நலவாரியம் என்ற பொறுப்பை கொடுத்தார்கள். அதன் மூலமாக இதுவரைக்கும் 37,000 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். தமிழகம் 14 கடற்கோர மாவட்டத்தில் 1 கோடி 2 கோடி 1 கோடி பனை விதைகளை 1,20,000 மாணவர்கள் வைத்து 1 கோடி பனை விதைகளில் நட்டு உலக சாதனை பெற்றிருக்கின்றோம். அதேபோல் இன்றைய தினம் இந்த கூட்டத்தின் சார்பாக அவர்கள் வந்து நம்முடைய மாபோசி அவர்கள் தமிழகத்தில் சென்னையை மீட்டு கொடுத்த திருத்தணியை மீட்டு கொடுத்த மாபோசி அவர்களுக்கு சென்னையிலே மணிமண்டபம் வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர்களை சந்தித்து அவர்களை அழைத்து சென்று அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் டி நகரிலே அவர்களுக்கு ஒரு சிலையை வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு பிறந்தநாள் என்று சொன்னாலே இன்றைய தினம் மாலை அணிவிக்கின்ற ஒரு நிகழ்வை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் கொடுத்த ஒரு பாக்கியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் பனை தொழில் செய்கின்ற காரணத்தினாலே அவருடைய கல்வி தரம் உயர வேண்டும். அவனுக்கு என்பிசியிலிருந்து அவனுக்கு பிசியிலிருந்து எம்சி பெற்றுத்தர எம்பிசி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே இந்த கல்விக்காக நாங்கள் அது முயற்சி செய்து படிக்கின்ற மாணவர்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும். வேலைவாய்ப்பிலே அவர்கள் பின்தங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் வேலைவாய்ப்பிலே முதலுமே வருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கொள்கை முடிவாக இருக்குது, அரசு கொள்கை முடிவாக இருக்குது. ஏற்கனவே மதுரையில் வந்து ஒருத்தர் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு, ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு. இந்த மாதிரி பனை தொழிலாளர் நிறைய பேர் வாழ்வாதாரம் பின்தங்கி கொண்டிருக்கிறது. கல் இறக்கி விற்பனை செய்தால் 10 லட்சமாக தொழிலாளிகள் பயனடைவார்கள். அதனாலே நீங்கள் வந்து அது கல்களை திறந்து விடுவதற்கு நீங்கள் கோர்ட்டில் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கோர்ட்டு வந்து கொள்கை முடிவு, அரசு கொள்கை முடிவு என்றால் நான் வந்து அரசு மாரி நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்லி அரசுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்லுகளை திறக்க வேண்டும், துணை தொழிலாளர்கள் ரொம்ப பாதித்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாதாரம் பின்தங்கி கொண்டு போகிறது என்று அவர்களும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். போன மாதம் என்னிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். அது நானும் பரிந்துரை செய்து தமிழக அரசுக்கு கொடுப்பது தயாராகி கொண்டிருக்கிறேன். கொள்கை முடிவுன்னா கொள்கை முடிவு அரசு எது சட்டம் போட்டிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். எது சட்டம் போட்டிருக்காங்களோ கள்ள சரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டிருக்காங்க, அதுதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பதிநீர் இறக்குவதற்கு அது வந்து காவல்துறை எந்த இடையூறு பண்ணாலும் நம்ம உடனிருந்து அவருக்கு சப்போர்ட் வாங்க வந்து அந்த பணியை தடுக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். சில இடத்துல பதிநீர் இறக்க அவங்கள தகாத வார்த்தையில் பேசுறது, பொய் கேஸ் போடுறது, பதிநீர் இறக்கிறவங்களே அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் பொறுப்பு ஏற்று நாங்கள் நேரடியாக வந்து அவளை வந்து வழக்கு போடாமல் பார்த்து கொள்கிறோம். இல்லை சார், நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பல ஆண்டுகளாகவே கொள்கை முடிவாகவே இருக்குது.
கல்லுக்கடை தமிழ்நாடு கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து கொள்கை முடியாத எடுத்திருக்காங்க. அது காரணங்கள் வந்து அரசு தான் நம்ம சொல்லணும், அது கேட்கணும். அதுதான் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க, எதுக்காக நீங்கள் கல்லு தடை செய்திருக்கிறீர்கள், மதுபானம் இருக்கிறது, மேல்நாட்டு மதுபானங்கள் இருக்கிறது, இதான் தடை செய்திருக்கிறது அப்படின்னு விளக்கம் கேட்டு அரசு லெட்டர் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டில் இருக்கிறதுனால பேசணும், அரசு பரிசு வழக்கில் அரசு பரிசு.